கோழி தனியாக போகுது, அமைக்கிற வேண்டிதான். எடுப்பட்ட பையன், லாட்ஜ் விட்டு இவனை தூக்குங்கடாங்கன்னா கேட்க மாட்டேங்கிறானுங்க. என் உயிரை வாங்கிட்டு இருக்கான். நல்ல வேலை யாரும் பார்க்கல. எம்எல்ஏ கை வச்ச பப்பார். ஐயோ, யாரும் பார்க்கல. இறைவா, இன்னைக்காச்சும் ஒரு நல்ல ஃபிகர் கிடைக்கணும். மதுரை சூட்டுக்கும் கொடைக்கானல் குளிருக்கும் எப்படி இருக்குடி? எப்படி இருக்குன்னா என்னடி சொல்றது, குளிரா தான் இருக்கு. ஸ்வெட்டர் போட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சூட்ட தணிக்க வேற வழி இருக்கு, ட்ரை பண்ணல மாடி. என்னடி டபுள் மீனிங்ல பேசுற? ஹே, நம்மள யூத்டி இப்படி பேசாம எப்படி பேசுறது? யாவனும் இல்ல, அடுத்தர வேண்டியதான். ஏண்டா இவன் இப்படி ஓடுறான் தெரியலடா. ஏய் ராஸ்கல், கீழ நிக்கறவங்கள கண்ணு தெரியல? எதுக்குடா நம்மள திட்டுறா? சூட்ட தண்ணிக்க ஸ்வெட்டர் கிடைச்சிருச்சு போல இருக்கு. சி, வாய் முடிட்டு வாங்கடி. எங்க பாருடி, இங்க ஒருத்தி வாய் திறந்துட்டு நிக்கிறா. ஹேய், அவள வர சொல்லுடி. வாடி, இவ வரதி வாடி. அந்த லூசுகளை விடு மச்சான், நம்ம ரூமுக்கு போலாம். குடுங்க. நீ தான் ரூம் பாயா? ஆமாக்கா. சரி, உன் பேர் என்ன? குமார். ஏன், நீ படிக்கலையா? அதான் கிளாஸ்லேயே மூணு தடவை ஃபெயில் ஆயிட்டேங்க்கா. எங்கள் அப்பா அடிச்சு தத்திட்டாரு, அதுக்கப்புறம் இந்த லாஜ்லேயே செட்டில் ஆயிட்டேங்க்கா. மேலே ரெண்டு பேர் நிற்கிறாங்களே, அவங்க யார்? ஏதாவது பிரச்சனையாக்கா? அவங்க என் ஃப்ரெண்டு மேலே ட்ரிங்க்ஸ் ஊற்றிட்டாங்கப்பா. அப்படியாக்கா? ஆமாம் தம்பி, என் ஃப்ரெண்டு மேலே ஊற்றின ட்ரிங்க்ஸை என்கிட்ட கொடுத்துருந்தா நானாச்சும் குடிச்சிருப்பேன். சொரு போல அடிப்பேன். ஏண்டுமே நான் கோவப்படுற? உன் மேலே ட்ரிங்க்ஸ் ஊற்றிட்டாங்கன்னு டென்ஷனாக இருக்கியா? உனக்கு ஒன்றுன்னா விட்டுருவோம்மா. இன்னைக்கு நைட்டு காட்ட போகிற வேலையில் துண்டக்கானும் துணியக்கானும் ஓட போகிறாங்க பாரு. என்னடி பண்ண போகிறேன்? ஏய் தம்பி, இங்கே வாப்பா. என்னக்கா? ஒருத்தனும் இருக்க மாட்டான், இங்க போனாலே போதும். உண்மையாவாடா? உண்மைதான். என்ன ஏமா, யாருமா நீ? எங்க ரூம்ல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், அவட என்னடா பேச்சு, வாடா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவோம். டேய் வேணாண்டா, நம்ம தொட அவ நம்மளை பார்த்து கத்த, அப்புறம் அவளை நம்ம தான் தீரும் நினைச்சு எல்லாரும் சேர்ந்து மொத்த ஹாஸ்பிட்டல்ல பத்த போட்டுருவாங்கடா. நிறுத்தா சொத்த. ஏன்டா அப்படி பயந்து சாவறீங்க? யாரும் பார்த்தலாம்டா. என்னடா திடீர்னு இப்படி ஆயிட்ட? எல்லாம் ஒரு காரியமா தான்டா. காரியமா? என்ன காரியம்? காலையில அந்த பொடிய சொன்னால, ஒரு பொண்ணு ரெடி ஆயிருக்குன்னு. அவ தாண்டா இப்படி என்ன லேட்ஸ் கிட்டப்பில் வர சொன்னா? டேய் வேணாண்டா, அவளுக்கு பார்த்தா அப்படி தெரியல. மச்சான், நாங்கள்லாம் ரோட்டில் போகிற பொண்ணை வச்சு வீட்டில் இருக்கிற ஃபிகர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோண்டா. ஆமாம், சாப்பிட்டியா? அதெல்லாம் நாங்கள் ப்ராப்பராக இருப்போம்ல. ஆமாம், எதுக்கு திடீர்னு இப்படி கேட்டேன்? அடி உழுந்தா தாங்கணும்ல.
அதெல்லாம் அனுப்ப வேண்டிய விதத்துல வருதுன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும். இந்த நேரத்துல போய் சாவ போறேன் தொலைது. டேய் கதவு நல்லா சாத்திங்க, எவன் வந்து தட்டினாலும் திறக்காதீங்க திறக்காதீங்க திறக்கவே திறக்காதீங்க. என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. ஐயோ என்ன உடம்பு, தண்ணி சாப்பிடுறியா? இந்த கொஞ்சம் அடிக்கிற குடல எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. வர்றானே, என்ன பண்ண போறானா? காலையில கேட்டோம்ல, ஆண்டவன் கொடுத்துட்டான். அங்க தப்பிச்சோம், இங்க மாட்டிக்கிட்டோமே. படு. இருடி விடு. ஏதோ சத்தம் கேக்குதே. இதை அரை மணி நேரம் ஆக்கிருவேன்.
காலையில ஆனா குடி நைட் ஆனா சண்டை இவெல்லாம் ஒரு டாக்டரா ஏய் நீ என்ன இங்க பண்ற வா போலாம் இல்லடி இவர் இல்லனா இந்த பாவிங்க வாழ்க்கை நாசமாக்கிருப்பாண்டி சரி வா இங்க நிக்காதடா சொன்னா கேளுடா வாடா வந்துடுறா சொன்னா கேளு வாடா ஏய் குணா வா வந்து ஆ ஐயோ அம்மா படுபாவி பய இந்த பாடு படுத்திட்டானே ஐயோ ரெண்டு நாளைக்கு நிமிந்து நடக்க முடியாது போல இருக்கடா சாமி மச்சான் தம் இருந்தா உனக்கு குறா காலையில இருந்து வாயெல்லாம் நம நமங்க இல்ல மச்சான் நல்லா தாங்க முடியல ஒண்ணுதான் அப்ள இருக்கு இவ்வளவு கடுப்பா வர யான் சட்டையில இருந்து எடுத்தது என்னடா அது அதான் மச்சான் சிகரெட் பத்தாயிர ஸ்டைல பாரு மனசுல மன்மத நினைப்பு எப்படா தம்பி இது ஃபங்க்ஷன் நடக்குற இடம் இங்கலாம் தம் அடிக்குடா போ ஆறது ஏய் துப்பா கேடா பாயிண்ட் சுட்டுற போடா ஹலோ அம்மா சிகரெட் அடிக்கலாமா அந்த வரமா அந்த வந்து வச்சமா வரமா வரமா அட வந்துடா எல்லோருக்கும் வணக்கம் இந்த இதமான குளிர்மையான சூழல்ல நம்ம ஏன் கூடி இருக்கோம்னா இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற எய்ட்ஸ் ஒரு கொடிய நோயின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இங்கே பல பேருக்கு இன்னும் அது புரியலை அதனால் அதை பற்றி மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அதற்காகத்தான் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம் அதை பற்றி நம்ம ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மீனா இப்போ பேசுவாங்க மீனா மேடைக்கு வாங்க எல்லாருக்கும் வணக்கம் நாம் இங்கே வந்த விஷயத்தை பற்றி டாக்டர் சொன்னாங்க அதனால நாம் எல்லாரும் நம்மளால் இயன்ற வரைக்கும் மக்கள் மத்தியில விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் நாம வந்த வேலையை விட்டுட்டு தண்ணி அடிக்கிறது தகராறு பண்றது அப்படி இல்லாம இந்த மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி ஒரு நல்ல மருத்துவர்களா இருந்து இந்த சமுதாயத்துக்கு நல்ல வழி காட்டுவோம் நான் இந்த எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கு அது என்னன்னா படிக்கிற காலத்திலேயே பல ரிசர்ச்சுகளை செய்து பல மருந்துகளை கண்டுபிடிச்ச டாக்டர் குணா இப்ப நம்ம கூட இருக்காரு இதோ டாக்டர் குணா என்ன ஆச்சரியமா இருக்கா அவர் இப்ப புதிய வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்காரு அவரே அதை பத்தி இப்ப உங்கள்கிட்ட பேசுவார் டாக்டர் குணா வாங்க இந்த கேம்புக்கு எங்களுக்கு வழிகாட்டியா வந்திருக்க சாலமன் சாருக்கும் இங்க வந்திருக்க மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எய்ட்ஸுங்கிற எம இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்களோட உயிரை உறிஞ்சி குடிக்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கும் என்னோட லட்சியம் இந்த மனித இனத்துக்கே முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டு இருக்க எய்ட்ஸுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் இந்த மருத்துவத்துறையை மற்றவங்க தேர்ந்தெடுத்த விதம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எய்ட்ஸை ஒழிக்கணுங்கிறதுக்காகவே இந்த மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்திருக்கேன் அடுத்த வருஷத்துக்குள்ள எய்ட்ஸுக்கு நான் மருந்து கண்டுபிடிப்பேன் கண்டிப்பா இதால பாதிக்கப்பட்டவங்களோட வாழ்க்கையில ஒளி ஏத்துவேன் தேங்க்யூ இந்த கேம்பிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் காவல்துறை அதிகாரியை பேச அழைக்கிறோம் வாங்க சார் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் இங்க கூடியிருக்கிற இளைஞர்களோட எழுச்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோலை கொல்ல திருட்டு இதுல இருந்து மக்களை காப்பாத்த எங்களால முடியும் அடிவாங்க போக மாட்டேன் எய்ட்ஸ்ங்கிற கொடி அரக்கங்கிட்ட இருந்து காப்பாத்த உங்களால மட்டும்தான் முடியும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன்
நான் இப்போ கொடைக்கானல வேலை பார்த்தாலும் என்னோட சொந்த ஊர் குணாவோட ஊர் தான், அதாவது தஞ்சாவூர். படிக்கும் போதே பல ஆராய்ச்சி பண்ணி மெடிசனை கண்டுபிடிச்சு எங்க ஊருக்கு பெருமை சேர்த்து கொடுத்த குணாவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நன்றி, வணக்கம். இந்த கேம்பிற்கு வந்திருக்கும் அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த கேம்பெயின் ஒரு டவுட் சொல்லுங்க. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் முதல்ல யோ யோ, உனக்கு என்னயா டவுட்? முதல்ல இங்க இருக்க எல்லாருக்கும் எய்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணு. முதல்ல உனக்கு இருக்கான்னு பாப்போம். தம்பி, அவர் ஏதோ சொல்ல வந்தாரே. முதல்ல உங்க முடிவே முடிங்க சார், டவுட் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஹலோ. ஹலோ, நான் டாக்டர் சாலமன் பேசுறேன். சொல்லுங்க சார். நம்ம கேம்ப்புக்கு வந்த பொண்ணுக்கு சூசைட் பாயிண்ட் கிட்ட ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருச்சா, அது என்னன்னு கொஞ்சம் போய் பாருங்க. நான் பின்னாடி வந்துட்டு இருக்கேன். இதோ உடனே போறேன் சார். யாரா சொல்ல? சாலமன் சார் தான். என்னவா? நம்ம கேம்ப்ல வந்த ஒரு பொண்ணுக்கு சூசைட் பாயிண்ட்ல ஆக்சிடென்ட் ஆயிருச்சான். யாருன்னு சொன்னாரா? யாருன்னு தெரியல. சரி சரி, சீக்கிரமா போ. கீழையா? ஆமா ஆமா, கீழே. கூட்டமா இருக்கேன் அங்க. தாண்டா பாபா. என்ன பண்ண போறது தெரியல. என்ன ஆச்சு சார்? ஒண்ணும் தெரியல சார், உள்ள போக முடியல சார். அடா போய் சார். என்னாச்சியா சார்? ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தோம் சார், ஆனா காப்பாத்த முடியல சார். ஒரு பொண்ணு தவறி விழுந்துச்சு தம்பி, யாரால இறங்க முடியல சார். நான் ட்ரை பண்றேன். வேண்டாமா, இதுல விழுந்தவங்க யாரும் எனக்கு தெரிஞ்சு பொழைச்சது. தம்பி தம்பி, நான் சொல்றது கேளுப்பா. வேணாம் தம்பி, இது பெரிய பள்ளம் சார். ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. பாத்து இறங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
தூக்கா சார் பாத்து கவனமா தூக்குங்க ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கா ரெடியா இருக்கு சார் ஹலோ அம்மா நான் குணா பேசுறேமா சொல்லுப்பா நல்லா இருக்கியா வேளை வேளைக்கு சாப்பிடுறியா ஆ நான் நல்லா இருக்கேன்மா நல்லா சாப்பிடுறேன் அம்மா எதுக்கு ஃபோன் பண்ணீங்க என்ன விஷயம் நாளைக்கு ரேவதி வராடா ஐயோ வராளா சரியா போச்சு ஏன்டா இப்படி சொல்ற உன்னை பார்க்க தானே வரா என்ன அண்ணன் பொண்ணுக்கு சப்போர்ட்டா சப்போர்ட்லாம் இல்லப்பா நீ எப்ப வர இல்லம்மா எங்க கூட வந்த ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால லேட் ஆகும் நாளைக்கு வந்தறேன் சரிப்பா பாத்து பத்திரமா வந்து சேரு வெச்சிட்டுமா சரிம்மா எங்கடி காணோம் நான் இப்பதான்டி பார்த்தேன் மாலதி நான் உயிர் பொழைப்பேன்னு நம்பவே இல்லை நல்ல வேலை கடவுள் என்ன காப்பாத்திட்டார் கடவுள் உன்னை காப்பாத்தலடி கடவுள் மாதிரி அந்த குணாதான் உன்னை காப்பாத்தினா எல்லாரும் நீ இறந்திருப்ப நேரம் ஆச்சு பாடிய நாளைக்கு எடுக்கலான்னு சொன்னாங்க ஆனா அங்க இருந்த குணா தாண்டி உனக்கு உயிர் இருக்குன்னு சொல்லி உனக்கு சுவாசம் கொடுத்து உன்னை காப்பாத்தினாரு உங்க ரெண்டு பேர் போட்டோவும் பேப்பர்ல கூட வந்திருக்க ஆரம்பத்துல நான் குணாவை தப்பா நினைச்சிட்டேன் ஆனா அவர்தான் என் உயிரையே காப்பாத்திருக்காரு கண்டிப்பா நான் அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும் நான் அவரை பாக்கணும்டி என்னடி மீனா திடீர்னு பாக்கணுங்கிற முதல்ல நல்லா ரெஸ்ட் எடு அப்புறமா நம்ம யோசிப்போம் எப்ப வந்த இப்பதான் அத்தை எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ஆமா மாமா எங்க நாளைக்கு தான் கொடைக்கானல இருந்து வரேன்னு சொல்லிருக்கான் இன்னைக்கு வருவாங்கன்னு சொல்லிருந்தீங்க அங்க ஒரு சின்ன பிரச்சனை ஒரு பொண்ணை இவன் தான் காப்பாத்தி இருக்கான் பேப்பர்ல எல்லாம் போட்டுருக்காங்களே பாக்கலையா பேப்பர்லையா இங்க பாரு சரி உள்ள வாமா கொடைக்கானலில் பள்ளத்தில் விழுந்த மாணவியை காப்பாற்றிய மருத்துவக் கல்லூரி மாணவர் அதுக்கப்புறம் நிச்சயம் என்னடா நிச்சயம் அடுத்த ஒரு முகூர்த்தத்திலேயே உனக்கும் மீனாவுக்கும் கல்யாணம் தான்
போய் கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பாரு போ. இப்பதான் மாமா நீங்க என் மாமா. எங்க அக்கால கட்டி கொடுத்ததுக்கு இப்பதான் மரியாதை கிடைச்சிருக்கு. சரி சரி வேலையை பாரு. என்ன மீனா சந்தோஷம் தானே? மாமா நான் போய் கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பாக்குறேன். டேய் தம்பி தண்ணி குடிக்கலாம் எனக்கு டைம் இல்லக்கா. அப்பா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லப்பா. நான் நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும்ப்பா. ஏமா நீ டாக்டர் ஆகணும் அவ்வளவுதானே? மோத கல்யாணத்தை பண்ணிக்க அப்புறம் படிச்சு டாக்டர் ஆகு. இல்லப்பா மாமாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவர் பெரிய ரவுடி. அவரு போய் ஏண்டி என் தம்பி மட்டும்தான் ரவுடியா? உங்க அப்பா எவ்வளவு பெரிய ரவுடி? என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒதுங்கி வாழல? ஏய் பேச நிப்பாட்டு. புள்ளைய கூட்டிட்டு போய் உங்களை உள்ள படுக்க வையே. டாக்டருக்கு போன் பண்ணிருக்கேன் இப்ப வந்துருவாரு. போ பாத்து கூட்டிட்டு போ. மாமா வந்துட்டியா? வா வா வச்சுக்க. போட்டிருக்கு குண்டு போஸ்டிக்கா. ஏ ரேவதி, அவன் முன்ன மாதிரி சின்ன பையன் கிடையாது, பெரிய ரிசர்ச்சர், பெரிய டாக்டர். பார்த்து பக்குவமா நடந்துக்க. ஆமா ஆமா பெரிய ரிசர்ச்சர். எவ்வளவு ஒருத்திக்கா முத்தம் கொடுக்கற? இரு வர. ஹாய் மாம். ஏய் 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 எனடி ஒரு முத்தம் கொடுடா. இது என்ன இங்கிலாந்து நினைச்சியா? இந்தியா டி போடி. எது வரதா எனக்கு என்ன கொடுடா? ஏய் வெள்ளடாத சொன்னா கேளு போ. ஏய் எவளுக்கு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கற? மொறப்புனே கொடுத்தா உன தப்பே இல்ல கொடுடா. அம்மா ஐயோ என்னமா ரேவதி தலையில ஃபேன் கீன் ஏதாவது விழுந்துருச்சா? இல்லையே. ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. என்னமாச்சு? அதுல ஒண்ணு இல்ல அத்த, சும்மா விளையாடுறா. சரி சரி ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க. சரி நீங்க போங்க அத்த, நான் வரேன். அம்மா கிட்ட சொல்றேன். ஏய் மாலதி, உங்களெல்லாம் ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு வந்துட்டேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்க தான் பாத்தீங்கல்ல என் மாமா என்ன பண்ணாருன்னு. அதெல்லாம் விடுறி, உடம்பு எப்படி இருக்க? உடம்பு பரவாயில்லடி, ஆனா மனசுதான். என்னடி சொல்ற? ஆமாண்டி, எப்ப பார்த்தாலும் அந்த குணா நினைப்பாவே இருக்குடி. எங்க திரும்பினாலும் அவளோட தெரியுது. மனசே சரியில்லை. பின்ன சொல்லிட வேண்டியது தானே? சொல்லிடலாம், ஆனா எப்படின்னு தான் தெரியல. என்கிட்ட உன் போன் நம்பர் இருக்க, நான் தர அவங்கிட்ட போன் பண்ணி பேச. சொல்லடி. ஒரு நிமிஷம். 9942 19 19 65 91. ஓகேடி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். பேசிட்டு கூப்பிடுறி. ஓகே. ஹலோ. ஹலோ குணாவா? ஆமாங்க, நீங்க யாரு? நான் மீனா. ஓ மீனாவா? ஆமாங்க. சொல்லுங்க உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க. இப்போ நீங்க வீட்ல இருக்கீங்களா இல்ல வெளியே இருக்கீங்களா? நான் வெளியே இருக்கேன், என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க, வீட்ல இருந்தீங்கன்னா அம்மா கிட்ட பேசலாம் தான் கூப்பிட்டேன். நான் வேணா வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட போன் பண்ணி கொடுக்கட்டுமா? ஒரு நிமிஷம்ங்க, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்க. நான் உங்களை முத தடவை கொடுக்கணும்ல பார்த்தப்ப கூட உங்க மேல எனக்கு வெறுப்பு தான் இருந்துச்சு. ஆனா போக போக உங்களை பத்தி I love you குணா. புரியல? Every time I feel for you only. மீனா நான் என்ன சொல்றதுனே தெரியல. என் மேல இப்ப உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது லவ் இல்ல, அஃபெக்ஷன். நீங்க அந்த லவ்னு தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. படிப்புல கவனத்தை செலுத்துங்க. வச்சுட்டுமா? சரி ஓகே.
மீனா எந்திரடி. ஹே குணா. என்னடி இது? நீயா? எப்படி வந்த? என்னடி பேசுனியா? உன் காதல் சக்சஸ் ஆயிடுச்சா? இல்லடி, அவருக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரமா தெரியுதுடி. என்னமோ எனக்கு இந்த காதல் சக்சஸ் ஆகும் நம்பிக்கையே இல்லை. எது எப்படி ஆனாலும் இனி அவன் தாண்டி எனக்கு புருஷன். அவனை நான் தேடி போறேன்டி. ஹே, என்ன வேணாண்டி? உன் வீட்டுல தெரிஞ்சா விபரீதம் ஆயிடும்டி. ஏற்கனவே எங்க வீட்டுல விபரீதம் ஆயி போச்சு. வர முகூர்த்தத்திலேயே எனக்கும் என் மாமனுக்கும் கல்யாணம்னு நிச்சயம் பண்ணிட்டாங்க. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டி. அந்த குணாவோட ஓடி போறேன். அவன் கூட வாழ போறேன். ஏண்டி, உன்னை தொட்டு தூக்குன பாவத்துக்கு அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா. உன் மாமாவையும் உங்க அப்பாவையும் நினைச்சு உடம்பெல்லாம் பதறது. உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தா என்னையும் புதைச்சிருவாங்க. நான் வரமா? என் நாள் விடு. ஏய் ஏய், நில்லடி. என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, ஃபிஷ்க்கு ஃபுட்டா? ஃப்ராக், ஃபிஷ், அனிமல்ஸ் எல்லாம் வச்சு பெட்ரூமை பேட் ரூம் ஆக்கி வச்சிருக்கீங்க. எப்படி மாம்ஸ் இதுக்குள்ள தூங்குறீங்க? இப்ப நான் முக்கியமா ஃபிஷ் முக்கியமா? இப்ப உனக்கு என்ன வேணும்? என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்ற சொல்லு. மார்க்கெட் போடுவாங்க. அம்மா இருப்பாங்க, அம்மாவை கூட்டு போ. அத்தங்க இல்ல மாம்ஸ். வந்ததும் கூட்டு போ. இப்ப வர முடியுமா முடியாதா? முடியாது. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. இப்ப நீ என் கூட வரல, இந்த ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணி கிச்சன்ல கொடுத்துருவேன். நீ பண்ணாலும் பண்ணுவ. வா. அப்படி வா. வா மாம்ஸ். முதல்ல எங்க போனும்? ஃபர்ஸ்ட் காய்கறி மார்க்கெட் போல, அப்புறமா நான் சொல்றேன். ஏறு. என்ன அந்த மாதிரி உனக்கு ஏதாவது நடந்திருக்கா? என்ன மாம் சிரிக்கிறீங்க? நான் ஸ்டாண்ட் அப் காமெடியா பண்றேன்? நீ சிட்டிங் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. யூ நாட்டி. ஏதோ கடை வந்துருச்சு, நான் இங்கே வெயிட் பண்றேன், நீ போய் வாங்கிட்டு வா போ. மாம்ஸ், வெயிட் பண்றத லைஃப் லாங் பண்ண அதான் ரியல் லவ். உங்க ஹார்ட்ல நான் மட்டும்தான் இருக்கணும். நீங்க தான் என்னோட ஹீரோ மாம்ஸ். ஐ லவ் யூ. முதல்ல உன் படிப்பு முடி, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஹாய் மாம்ஸ். என்ன, எப்ப பார்த்தாலும் ரிசர்ச்சா? என்னடா ஆளை காணமேன்னு பார்த்தேன், என்ன வேணும்? ஓ, அப்ப என்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தீங்க போல இருக்கு. அப்படியே உன நினைச்சிட்டாலும் என்ன மாம்ஸ்? ஓ, வைரஸ் ஏதோ மெடிசன் கண்டுபிடிக்கிற ரிசர்ச்ல இருக்கீங்க போல இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? உங்க ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டேன்.
அது எதுக்கு பார்த்த? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, என் வயசு, என்ன மாதிரியே உடம்பு, அச்சசல் என்ன மாதிரியே இருப்பா. அவளுக்கு பயங்கரமான ஒரு வைரஸ் தாக்கிடுச்சு. சாதாரண வைரஸ் இல்ல, காதல் வைரஸ். ஏய், என்ன நக்கலா? என்ன? இல்ல மாமா, நக்கல் இல்ல. நக்கலோ நக்கல். முதல்ல வெளியே போ. என்ன மாமா, ஆவாவ நாக்க தொங்க போட்டு என்ன மாதிரி ஃபிகர் கிடைக்காதோன்னு சுத்திட்டு இருக்கானுங்க மாமா. நீ என்னடானா? ஏய், சி 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 சி, போ 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 போ. மாமா, ஹலோ, ஒரு நிமிஷம் இங்க வாங்களே. இது மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட் குணாவோட வீடு தானே? ஆமா, நீங்க? என் பேர் மீனா. ஓ, நீங்க தான் கொடைக்கானல ஆக்சிடென்ட் ஆகி லிப் டு லிப் கிஸ். குணா இருக்காருங்களா? ம், வாங்க மாமா, உள்ள ரூம்ல இருக்காரு, போய் பாருங்க. மறுபடியும் வந்துட்டாளா? ஓ மீனா, நீங்களா? வாங்க உள்ள வாங்க. என்ன திடீர்னு? உட்காருங்க உட்காருங்க மீனா. ஆமா, எப்ப தஞ்சாவூர் வந்தீங்க? காலையில. இன்னைக்கு காலையிலயா? ஆமா, என் வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? திலகா சொன்னா. ஓஹோ, ஓ சாரி, நான் ஒரு முக்கியமான ரிசர்ச்ல இருக்கேன். டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா மா? இல்ல வேண்டாம். என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பெல்லாம் சரியாயிடுச்சுல? உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு, ஆனா என் மனசு தான் சரியாகவே இல்ல. என்ன சொல்றீங்க? நீங்க ஏன் என்ன காப்பாத்துனீங்க? நீங்க காப்பாத்தலன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. என்னது, நான் காப்பாத்துனதால பிரச்சனையா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நீங்க என்ன காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் என் மாமாவும் அப்பாவும் வந்தாங்க. அதுக்கப்புறம் மீனா, நான் உன்னை காப்பாத்துனது ஒரு டாக்டரோட கடமை. அந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பேன். குணா, நான் இப்ப எல்லாத்தையும் இழந்து தனியா நிக்கிறேன். இனிமே எனக்கு எல்லாமே நீங்க தான். மீனா, நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க. இப்ப நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? நான் இப்ப திலகா வீட்டுல இருக்கேன். சரி, நீங்க உடனே இப்ப திலகா வீட்டுக்கு போங்க. நான் உங்களை அப்புறம் வந்து பாக்குறேன். இப்ப உங்களுக்கு தேவை ரெஸ்ட், போங்க. என்ன, மாமா கிட்ட பேசிட்டீங்களா? நான் அவரோட மாமா பொண்ணு தான். ஆனா என்கிட்ட கூட அவ்வளவா பேச மாட்டாரு. ஆனா கொஞ்ச நாளாவே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க? நான் உண்மையதாங்க சொல்றேன். என்ன பேசுவாரு? அவ நல்ல பொண்ணு, சின்சியரா இருப்பா, எந்த வேலை கொடுத்தாலும் பெர்ஃபெக்டா செய்வா, அப்படி இப்படின்னு ரொம்ப நிறைய சொல்லியிருக்காருங்க. அதுவும் இல்லாம நீங்க ரொம்ப லக்கிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அட, இது என்னங்க சந்தோஷம்? நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? என்ன? என் மாம்ஸ் உங்களை தான் லவ் பண்றாரு. அதனால தைரியமா இருங்க, மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன். ஒண்ணு கவலைப்படாம ஊருக்கு போயிட்டு வாங்க. வரேன். மாம்ச மாம்ச, எழுந்திருங்க எழுந்திருங்க. குட் மார்னிங். இந்தாங்க. காலங்காத்தால உன் முகத்துல முழிச்சல விளங்கின மாதிரி தான். அட, இதுக்கு எப்படி சலிச்சுக்கிறீங்க? வாழ்க்கை முழுவதும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் மூஞ்சி தான் பாத்துட்டு இருக்கணும். அதுக்கு இப்பவே ட்ரைனிங் எடுங்க. அம்மா இங்க, நீ ஏன் காஃபி கொண்டு வந்த? அவங்க உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் தூங்க மாட்டாங்களே. இத புடி. அட, இப்பதான் நான் பாத்துட்டு வரேன். என்னமாச்சு? என்னாச்சு, உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? ஒண்ணு இல்லப்பா, லேசா காய்ச்சல். என்னமா உடம்பு இப்படி சுடுது? வாங்க ஹாஸ்பிடல் போவோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. ஏய், நீ போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. ஆ சரி. என்னமா அது, உடம்பு இப்படி கொதிக்குது, என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. Thank you.
ஒன்றும் இல்லை குணா, சாதாரண காய்ச்சல் தான். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், டேப்லெட் மட்டும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கியூர் ஆயிரும். சரி டாக்டர். ஏன் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க? அம்மாக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது. நீங்களே ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணலாமா? இட்ஸ் நார்மல், டோன்ட் வரை. ஓகே சரி டாக்டர். ஏதாவது ஒன்றுனா எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பாக. சரிடா மச்சான், அம்மா நல்லபடியாக பார்த்துக்க. சரிடா. அம்மா ஓ, ரிசர்ச் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குடா. சில புக்ஸும் மெட்டீரியல்ஸும் வாங்க வேண்டிய. மச்சான் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சிக்காத. மீனா பாவண்டா, எவ்வளவு நாள் தான் வெளியே தங்கியிருப்பா? யாரும் அவளை வீட்டை விட்டு வெளியே வர சொன்னா அவன் அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. எதுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தா? லூசு மாதிரி பேசாடா. அவன் யாருக்காக ஊரோட்டு வந்திருக்கா தெரியுமா? யாருக்காக? உனக்காக தான்டா. எல்லாத்தையுமே இறந்துட்டு தனி மரமா நிக்கிறான். நம்பி வந்த நீ எப்படி பேசலாமாடா? என்னடா பண்ண சொல்ற? டேய், மீனாவுக்கு யாருமே இல்லைங்கிற மனநிலை மாறணும். அப்படி இல்லைன்னா அந்த ஃபீலிங்ஸை நினைச்சி அவ செத்து போயிருவாடா. இதுக்கு என்னதான்டா வழி? குழப்பமே இல்லாம உட்கார்ந்து நல்லா முடிவாயிடும். என் சித்தப்பா தப்பாத்தனலுக்கு வேற காசு கொடுக்க வேண்டியிருக்கு, போய் கொடுத்துட்டு உடனே வந்துடுறேன். என்ன குழப்பிட்டு நீ கிளம்புறியா? குழப்ப இல்லடா, உட்கார்ந்து நல்லா யோசித்து பாரு. கிளம்பு கிளம்பு, முடிவா வரும். வா மீனா, என்ன விஷயம்? குணா, அம்மா உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, உனக்கு யார் சொன்னா? வெங்கட் தான் சொன்னாரு. பரவாயில்ல, இப்ப நல்லா இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. இப்பதான் டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு போனாரு. குணா, அப்புறம் நான் சொன்னது? மீனா, அன்னைக்கு நடந்த சம்பவத்தை நினைச்சே நீ டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் சுத்தமா எனக்கு ஒத்து வராது. எனக்கு என்னோட லட்சியம் தான் முக்கியம். இனிமே என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காத. இப்பவே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லல. நீங்க உங்க லட்சியத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும். அது வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். Thank you.